வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி தமிழக மருத்துவ கவுன்சிலில் டிஜிட்டல் முறையை அமல்படுத்தி மருத்துவர்களின் பதிவை முறையாக புதுப்பிக்க உத்தரவிடக் கூறிய வழக்கில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த பொன்பாண்டி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மருத்துவர்கள் தங்களை முறையாக மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதில்லை என்றும் பதிவை புதுப்பிப்பதும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டு இருந்தது இதனால் போலி மருத்துவர்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டு இருந்தது எனவே புகைப்படம் கைரேகை ஆதார் பதிவுடன் கூடிய டிஜிட்டல் முறைகள் மருத்துவர்களின் பதிவை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கவும் டிஜிட்டல் முறையில் மருத்துவ அடையாள அட்டை வழங்கவும் தமிழக மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிடுமாறு கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் துரைசாமி அனிதா சுமந்த் ஆகியோர் இந்திய மருத்துவ கவுன்சிலின் தலைவர் தமிழக மருத்துவ கவுன்சில் தலைவர் தமிழக சுகாதாரத்துறை செயலர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை இரண்டு வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது பலத்த காற்றுக்கான வாய்ப்பை அடுத்து தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்லுமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு திசையில் இருந்து பலத்த காற்று வீசும் என்றும் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் முதல் நான்கு புள்ளி இரண்டு மீட்டர் வரையான உயரத்துக்கு கடல் அலைகள் எழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பச்சலனத்தால் தமிழகம் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மாலை அல்லது இரவில் இடியுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வால்பாறை தேவாலா மற்றும் சின்னக்கல்லாரில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேர் ஜிஎஸ்டி இணையத்தில் பதிவு வணிக வரித்துறையின் கொள்கை விளக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேர் சரக்கு மற்றும் சேவை வரி இணையதளத்தில் பதிவு செய்திருப்பதாக சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்ட வணிக வரித்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவைகள் வரி இணையதளத்தின் மூலம் கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் மூன்று லட்சத்து பன்னிரெண்டு ஆயிரத்து ஐநூற்று பதினேழு வரி செலுத்தினர்கள் ஜிஎஸ்டியின் பதிவு பெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு மனுக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் கோவில்கா

ஹைதராபாத்தில் இருபத்தி எட்டு வயதான இளம்பெண் ஒருவர் அடுக்குமாடி கட்டிடத்தின் பதினோராவது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் மனம் உடைந்த அவர் தமது அலுவலகத்தின் மாடிக்கு சென்று இந்த விபரீத முடிவை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் வைர வணிகர் நீரவ் மோடியிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட்டுகள் இல்லை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் உத்தரவாத கடிதம் பெற்று பல்வேறு வங்கிகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று திருப்பி செலுத்தாத வைர வணிகர் நீரவ் மோடி வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டார் இந்த நிதி மோசடி வழக்கில் விசாரணைக்கு வர மறுத்ததை அடுத்து அவருடைய பாஸ்போர்ட் பிப்ரவரி மாதம் முடக்கப்பட்டது அதன் பின்னரும் அவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் அவரிடம் ஆறு பாஸ்போர்ட்டுகள் உள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியானது இதை மறுத்துள்ள வெளியுறவு செயலர் ரவீஷ்குமார் நீரவ் மோடியிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட்டுகள் இல்லை என்றும் ஒவ்வொரு முறையும் முந்தைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்துவிட்டு புதிய பாஸ்போர்ட்டை அவர் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி மற்றும் ஸ்லோகா மேதாவின் திருமண நிச்சயதார்த்த விழா மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆகாஷ் அம்பானிக்கும் அவரது பள்ளி தோழியான ஸ்லோகா மேத்தாவுக்கும் காதல் மலர்ந்தது இவர்களது திருமணத்திற்கு இரு வீட்டாரம் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து மும்பையில் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் ரன்பீர் கபூர் நடிகர் ஹாலியா பட் உள்ளிட்ட பல்வேறு திரியுலக நட்சத்திரங்கள் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் நடிகை பிரியங்கா சோப்ரா தனது காதலர் நிக் சோனோசுடன் கலந்து கொண்டார் ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மேதா திருமணம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்